எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த மூவி எனக்கு சார் அப்ரோச் பண்ணும்போது கேட்ட ஒரு கேரக்டர் வந்து இட்ஸ் அ காப் ரோல். ஸோ பெண்களை பற்றி ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்ருக்கோம், அதாவது பெண்களுக்கு நடக்கிற ஒரு அப்யூஸாக இருக்கட்டும், ஹராஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், இதை பற்றி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ கூட அவங்க சொல்லும்போது வேறு மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலி வெறும் பெண்களை மட்டுமே சார்ந்த ஒரு படமும் கிடையாது, இது ஆண்களுக்கும் போய் இதை சேரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த படம் அவங்க எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இதில் ஒரு காப் ரோல். ஸோ அந்த ஹராஸ்மெண்ட் நடந்துகிட்ருக்கிற பெண்ணை வந்து எப்படி நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதை கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு காப் ரோலில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இனிமேதான் ஷூட்டிங் பயங்கரமாக போகுது. ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட், தேங்க்யூ. ஆக்சுவலி இதில் ஸ்டண்ட் அப்படின்னு எதுவுமே இல்லை, பிகாஸ் எக்ஸ்ட்ரா ஓவர் எக்ஸாஜரேஷன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும். என்னோடய கேரக்டர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப சட்டலாக, ரொம்ப ரியலிஸ்டிக்காக, நேச்சுரலாக இருக்குது. டிக்னிஃபைடாக ஒரு சிஐடி லெவலில் ரொம்ப ஆழமாக எப்படி ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்குமோ அந்த மாதிரி ரியலிஸ்டிக்காக எடுத்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்லலாம். அப்படி எடுக்கிறதுக்கு தான் நாங்கள் முயற்சியும் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லலாம்.